வணக்கம் மக்கள்ஸ், யூ மஸ்ட் நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவோட பெருமைகளை பற்றி தாங்க. எஸ், ப்ரவுட் டு பி அன் இந்தியன். எவ்வளோ பெரிய கண்ட்ரி, 130 கோடி பாப்புலேஷன், ஒரே நாடு, 6க்கு மேற்பட்ட மதங்கள், 2000க்கு மேற்பட்ட மொழிகள். டூரிஸ்ட்டுக்கெல்லாம் இந்தியா ஒரு கிஃப்ட் கண்ட்ரி தாங்க. ஒரே ஒரு விசாவில் 3 கிளைமேட்டை ஈஸியாக என்ஜாய் பண்ணிடலாம். ஆமாங்க, ஒரே நேரத்தில் இந்தியாவோட நார்த் சைடில் ஸ்னோஃபாலாக இருக்கும், அதே டைமில் இந்தியாவோட சவுத் சைடு வந்தால் ஹாட் சம்மராக இருக்கும், நார்த் ஈஸ்டில் பார்த்தோன்னா அதே நேரத்தில் மழை பெஞ்சிட்ருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கிளைமேட்டை ஒரே நேரத்தில் தருது தாங்க நம்ம இந்தியா. ஸோ இவ்வளோ அழகான நம்ம நாட்டை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, என்ன தான் பிளாஸ்டிக் சர்ஜரி யூஎஸ்ஏ, சைனா, ஜப்பான், கொரியா அந்த மாதிரி நாட்டிலலாம் அதிகமாக பண்ணலாலும் அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது நம்ம இந்தியா தாங்க. 5th centuryலேயே ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடிச்சது நம்ம இந்தியன் தான். சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு இந்தியன் தான் பிளாஸ்டிக் சர்ஜரியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்கிறோம். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, வேர்ல்டில் உள்ள ஸ்பைசஸில் 70% இந்தியா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்பைசஸோட லார்ஜஸ்ட் கன்சியூமர், ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் இந்தியா தான். எதெல்லாம் ஸ்பைசஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃபுட்டுக்கு எதெல்லாம் ஃப்ளேவர் தருதோ அது எல்லாமே ஸ்பைசஸ் தான். அது விதையாக இருந்தாலும், பழமாக இருந்தாலும், வேராக இருந்தாலும், பட்டையாக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் அது ஸ்பைசஸ் லிஸ்ட்டில் தான் வரும். ISO, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், ஸ்பைசஸ்க்குன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதில் 109 ஸ்பைசஸ் இருக்குது. 109 79 இந்தியாவில் தாங்க விளையுது. தேர்டு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, பிபிசி ரிப்போர்ட் படி இந்தியா தான் வேர்ல்டுலேயே சீப்பஸ்ட் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஜியோ வந்ததுக்கு அப்புறமா. 1 GB டேட்டாவோட அதிகபட்ச விலை 18.50 ரூபாய் தான். இதை US டாலருக்கு கணக்கு பண்ணணும்னா வெறும் $0.26 தான். இதுவே நம்ம ஜிம்பாவேல பார்த்தோன்னா 1 GB டேட்டாவோட ரேட் $75.2, அப்ராக்சிமேட்டாக 5600 ரூபாய். இது அப்படியே இந்தியாவோட கம்பேர் பண்ணோன்னா 289 times அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜிம்பாவேல இருந்து இந்த வீடியோவை பார்க்கணுன்னா உங்களுக்கு குறைஞ்சது 130 ரூபாய் செலவாகுங்க. 4வது நம்ம பார்க்க போகிறது ஷாங்னி ஷாப்பூர் வில்லேஜ் பற்றி தான். இந்த வில்லேஜ் மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்படின்னா இந்த வில்லேஜை ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, இந்த வில்லேஜில் யார் வீட்லேயுமே கதவு கிடையாது, அப்புறம் லாக்கர் யார் வீட்லேயுமே கிடையாது. இப்படி இருந்தாலுமே அந்த ஊரில் 400-500 வருஷமாக ஒரு திருட்டு கூட நடக்கலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மக்களோட நம்பிக்கை தான். அந்த ஊரில் உள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுக்கு காரணம் கிடையாது, மக்களோட மைண்ட் செட் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாரு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கவர்மெண்ட்டை தப்பு சொல்லிக்கிட்டே இருந்தால் மாற்றம் வராது, தனி மனிதனோட நல்ல மாற்றம் ஒன்று சேரும்போது தான் நம்ம நாடு வளமான தேசமாக மாறும். ஸோ உங்களுக்கு நம்ம நாட்டில் மாற்றம் வரணும்னு எண்ணம் இருந்தால் அந்த மாற்றத்தோட தொடக்கம் நீங்களாக இருங்க. 5வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, உலக அழகி போட்டியில் இந்திய பெண்கள் தான் அதிக டைம் வின் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்தியாவிலேருந்து 6 முறை வின் பண்ணியிருக்காங்க. 6th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நாமலாம் ஷாம்பு வெஸ்டர்ன் கல்ச்சர்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்தே இந்தியன் ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாம்பு இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஷாம்புன்ற வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்ட் சம்பூலேருந்து வந்துச்சு. சம்பு அப்படின்னா மசாஜ் அப்படின்ற அர்த்தம். 7th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, வேர்ல்டு மார்க்கெட்டில் லக்ஸூரியஸ்னு நினைக்கிற டைமண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. 16th centuryலேயே ஆந்திராவில் உள்ள கோல்கொண்டா அப்படின்ற இடத்துல தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் சுரங்கம் அமைச்சு டைமண்ட்டை எடுக்கிறாங்க. பிரிட்டிஷ் க்ரௌனில் இருக்கிற கோகினோ டைமண்ட் கூட இந்த சுரங்கத்துலேருந்து கிடைச்ச டைமண்ட் தான். 8th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, டெய்லி இந்தியாவில் ட்ரெயினில் போகிறவங்களோட எண்ணிக்கை ஆஸ்திரேலியா கண்டத்தோட மக்கள் தொகைக்கு சமம்னு சொல்கிறாங்க. பின் குறிப்பு, இது லாக்டவுனுக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்பு. 9th நாம் பார்க்க போகிறது இந்தியாவோட அமேசிங் கண்டுபிடிப்பு, ஒயர்லெஸ் சிஸ்டம். ஒரு சிக்னல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண ஒயர் மாதிரி ஒரு மீடியம் தேவைப்படும். நம்ம வீட்லலாம் உள்ள எலக்ட்ரிக் ஒயர் மாதிரி தான். ஆனால் இந்தியா இந்த ஒயர் இல்லாமையே ஒரு சிக்னலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது எப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒய்ஃபை, மொபைலில் வர இன்டர்நெட்லாம். 10th ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், இந்தியா ஃபர்ஸ்ட் 1963 ராக்கெட் அனுப்புகிறாங்க. இதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் அனுப்புகிற ராக்கெட்டோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு சைக்கிளில் வச்சு தான் கொண்டு போயிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போடுறங்க. ஃபர்தரா நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.